கொங்கு மண்டலத்தின் இரண்டாவது வந்தே பாரத் ரயில் கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூரு நோக்கி இன்னைக்கு முதல் முறையா தன்னுடைய பயணத்தை கோயம்புத்தூர்ல துவங்கியிருக்கிறது. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிபி குமார் வ்ளாக்ஸ். இன்னைக்கு ஒரு இனாகுரல் ரன்னோட ஒரு டிராவல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கேன்னு நீங்கள் பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு இனாகுரல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சதர்ன் ரயில்வே சேலம் டிவிஷனோட செகண்ட் வந்தே பாரத்தான கோயம்புத்தூர் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட இனாகுரல் ரன்னில் தான் இன்றைக்கி நம்ம டிராவல் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம திருநெல்வேலி சென்னை எக்மோர் வந்தே பாரத்தை டிராவல் பண்ணதை இனாகுரல் ரன்னில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அகைன் அனதர் ஒரு இனாகுரல் ரன் டிராவல் பண்ணுறக்காக கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து திருப்பூர், ஈரோடு, சேலம், ஒசூர், தர்மபுரி இந்த ரூட் வழியே இந்த ட்ரெயின் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் போக போகுது. ஸோ அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான டிராவல் ஜேர்னி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் இந்த ஒரு டிராவல் ஜேர்னியை இனிமையாக கோயம்புத்தூர் ஜங்ஷன் அதாவது கோவை கொங்கு மண்டலத்திலிருந்து துவங்கலாம். ஃபைனலி நம்மளோட கோயம்புத்தூர் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் நம்ம வந்தாச்சு. இனாகுரல் ரன் ஆஃப் கோயம்புத்தூர் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட நிறைய ட்ராவல் லாகர்ஸ் அண்ட் நிறைய ரயில் ஃபேன்ஸ் வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் செல்வன் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாரு அண்ட் நம்ம ட்ரெயின் பையன் முத்து ப்ரோ நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாரு. கொங்கு மண்டலத்தின் இரண்டாவது வந்தே பாரத் ரயில் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் நோக்கி இன்னைக்கு முதல் முறையாக தன்னுடைய பயணத்தை கோயம்புத்தூரில் துவங்கியிருக்கிறது. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ரயில் சேவையை அயோத்தியிலிருந்து காணொலி காட்சி மூலமாக துவங்கி வைத்திருக்கிறார். இது வந்து இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் வந்தே பாரத் மட்டும் கிடையாதுங்க, இந்தியா மொத்தமும் 6 வந்தே பாரத் பிளஸ் 2 அம்ரித் பாரத் என புதிய ரயில்களை வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார். ஸோ அதில் ஒரு ரயிலான இந்த கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்டஸ்ட் அக்சலரேஷனை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் இருக்க ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ மற்ற இன்ஜின்ஸ் எடுத்துக்கிற டைம்ஸை விட இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்டான அக்சலரேஷன் டைமிங் வந்து எடுத்துக்கிறது. அக்சலரேஷனுக்கு மிகவும் குறைவான டயத்தில் எடுத்துக்கிறது தான் நம்ம இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் இருக்க ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். நம்ம கோயம்புத்தூர் வந்தே பாரத் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் நாத் எல்லா ஸ்டேஷனையும் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ பீப்புளோட எமோஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர், சேலம், ஈரோடு இந்த மாதிரி ரீஜன் எல்லாமே ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ இந்த ஏரியாஸில் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து ஐடி ரிலேட்டடாகவும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து பெங்களூருக்கு வந்து செல்வது வழக்கம். ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போ நமக்கு இந்த செகண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர்லேருந்து கிடச்சிருக்கு. கோயம்புத்தூர் வந்து புறப்படுகின்ற ஒரு செகண்ட் வந்தே பாரத்னா அது கோயம்புத்தூர் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டாப்ஸ் அடிஷனலாக இந்த ரூட் கண்டினியூ போகுது. நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல இனாகரேஷன் பண்ணதுனால சோ நமக்கு சதர்ன் ரயில்வே சார்பாக லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த காம்பவுண்ட் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேசரி அதே போல் ஒரு ஊறுகாய் கொடுத்துருக்காங்க.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் ரைஸ், அதே போலவே ஒரு சப்பாத்தி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கிரேவி கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் ஒரு ஸ்பூன், ஒரு கர்ட், இது வந்து சாப்பாடு காம்போல இருக்குது, ப்ளஸ் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய வந்தே பாரத்தோட வெல்கம் கிட்டில் இன்றைக்கி லஞ்சாக வந்து நமக்கு இதை தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சதர்ன் ரயில்வே. ஸோ சேலம் டிவிஷனுக்கு நம்ம வந்து இது ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நம்மளோட கோயம்புத்தூர் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்டாப்பேஜ் ஆன திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும். ஸோ திருப்பூரில் இந்த ட்ரெயின் நாளையிலேருந்து ரெகுலராக நின்று செல்ல உள்ளது. அதாவது நாளை கிடையாது, ஜனவரி 1 முதல், அதாவது இந்த வருடத்தின் புத்தாண்டு முதல் இந்த வந்தே பாரத் ரயிலானது வாரத்தில் 6 நாட்களுக்கு ரெகுலராக இயங்க உள்ளது. சேலம் நம்மளோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்டாப்பேஜ் ஆன திருப்பூர் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் தான். ஸோ நம்ம வந்தே பாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 வேரியன்ட் இருக்குது, 1 16 கார், 1 8 கார். ஸோ ரொம்ப அதிகமான பேட்டர்னேஜ் இருக்கிற, அதாவது நிறைய மக்கள் பயன்படுத்துகிற ரூட்டில் வந்து இந்த 16 கோச் வந்தே பாரத் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்தியாவோட இந்த செமி ஸ்பீட் வகையிலான வந்தே பாரத் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து 2 டெஸ்டினேஷனுக்கு போகுது. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து மோஸ்ட் வாண்டடான சென்னைக்கு ஒரு ட்ரெயின் வீக்லி 6 டேஸ் ஆப்ரேட் ஆகுது. அதே போலவே செகண்ட் மோஸ்ட் வாண்டடான ஒரு ரூட் தான் இந்த பெங்களூர். ஸோ பெங்களூருக்கான வந்தே பாரத் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே உதய் எக்ஸ்பிரஸ் இந்த ரூட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 2வதாக இந்த வந்தே பாரத் கிடைச்சிருக்கிறது கோயம்புத்தூர் பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இங்கிருந்து பல்வேறு தொழில் ரீதியாகவும் பல்வேறு விஷயங்களுக்காகவும் பெங்களூருக்கு வந்து பல்வேறு மக்கள் சென்று வராங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வந்தே பாரத் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திருப்பூர்லேருந்து கிளம்பி ஈரோடு நம்ம வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க, ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஈரோடு ஜங்ஷனில் பார்க்கலாம். ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணுற கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட சோவேனியர் டிக்கெட் இது தான், அதாவது ஒரு பாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்தியா மொத்தமும் 6 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ப்ளஸ் 2 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத். ஸோ அதில் தான் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் என்டையர் ஸ்ட்ரெச்சை கவர் பண்ண போகிறோம். ப்ளஸ் இந்த ஹொசூர், தர்மபுரி இந்த காட் செக்ஷனில் ட்ராவல் ஆக போகுது. Thank you.
ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்மளோட கோயம்புத்தூர் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு முதல் முறையா வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த வந்தே பாரத் ட்ரெயின்ல இருக்கிற சில பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இதுல சில தவிர்க்க வேண்டிய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை வந்து இந்த வந்தே பாரத்ல ஏற்றி விட வந்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் தான் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டாப்பிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க இருக்கிற டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர்ஸ், க்ளோஸ் பண்ணிட்டா திரும்பி திறக்கவே முடியாது. ஸோ நீங்க என்னதான் பண்ணாலும் அடுத்த ஸ்டேஷன்ல தான் உங்களை இறக்கி விடுவாங்களே தவிர, பிளஸ் ஃபைன் போட்டுருவாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வந்து வித்தவுட் டிக்கெட்லெஸ் டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இதில் கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. மேக்ஸிமம் வந்தே பாரத்ல நிற்கும் போது நீங்க ஏறதை அவாய்ட் பண்ணிடணும். பிளஸ் இந்த வந்தே பாரத்ல இருக்கிற சில ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் லைக் அதாவது ஏரோப்ளேன் லைக்ல இருக்கிற சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த ட்ரெயின்ல இருக்குது. இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல இருக்கிற சில முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி கேமரா தான். ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற ஒட்டுமொத்த டிஸ்டன்ஸ்லையுமே சிசிடிவி சர்வேல் சட்டில் தான் இருக்க போகிறீங்க. ஸோ இங்கே ஒரு கேமரா, அங்கே ஒரு கேமரா, ஸோ 4 கேமரா பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் அண்ட் இந்த பேண்ட்ரி ஏரியாலே இருக்குது. இது போக ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் பட்டன்ஸ் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் அந்த டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்குது. ஸோ வாங்க அந்த டோர்ஸ் எப்படி க்ளோஸ் ஆக பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டோர். ஸோ நீங்கள் இந்த க்ரீன் கலர் வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸோ டோர் வந்து ஓப்பன் ஆயிரும். இதே போலவே கொஞ்ச நேரம் நீங்க சைடு வந்துட்டீங்கன்னா டோர் வந்து தானாவே லாக் ஆகிரும். இல்ல இடையில ஒரு இது நடந்துச்சு ஸ்பீட் ட்ரையல் ஒன் பண்ணாங்களே அது மேக்னெசி ஜங்ஷன் அது சப்வே மாதிரி போட்டாங்க. ராமேஸ்வரம் 1206
இந்த ட்ரெயின் எவ்வளோ க்ரௌடா? ஓர் அங்கோல் சப் லோக் வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி கர் ரஹே ஹே ஆர்பிஎஃப் ஃபோன் லே கர் ரஹே ஃபைனலி நம்மளோட லாஸ்ட் ஸ்டாப்பான ஒசூருக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ ட்ரெயின் கிளம்ப போகுது. இதுக்கடுத்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் தான் லாஸ்ட் ஸ்டேஷன். இந்த ட்ரெயின் கேஎஸ்ஆர் பெங்களூருக்கோ அல்லது எஸ்எம்இடி பெங்களூருக்கோ போகாது, பெங்களூர் கண்டோன்மெண்ட் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும். ஸோ அங்கேருந்து நீங்கள் பெங்களூரோட சில பகுதிகளுக்கெல்லாம் போகணும்னா போய்க்கலாம். ஸோ வாங்க ஜெர்னியை கண்டினியூ பண்ணலாம். அடுத்தபடியாக நம்ம பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் சந்திக்கலாம். ஒசூர் மக்களின் முதல் வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறதுனால இந்த ரயிலை வந்து அந்த பகுதியில் இருக்கின்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வரவேற்றுருக்காங்க. ஸோ தர்மபுரி ஆகட்டும் மசூர் ஆகட்டும் ஸோ பயங்கரமாக செலப்ரேஷன் பண்ணுறாங்க. கம்பேர் டு அதர் ஸ்டேஷன் இந்த ரெண்டு ஸ்டேஷனுமே பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் ஆஃப்டர்நூன் லஞ்ச் கொடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் ஆக போகுது. ஸோ நமக்கு வந்து காஃபி வந்து அவங்க ஏற்கனவே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு மேங்கோ ஜூஸ், அதே போல் ஒரு பேல்பூரி, அதே மாதிரி ஒரு இனிப்பான ஏதோ ஒரு ஸ்வீட், இந்த மாதிரி ஒரு மூணு விஷயங்கள் வந்து ஸ்நாக் கேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்தே பாரத்தில் வந்து விநாயகரில் ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு இந்த ஒரு வெல்கம் கிட்டே சதர்ன் ரயில்வே அண்ட் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே சார்பாக வழங்கியிருக்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ் டு ரயில்வேஸ். இப்போ வெளில இருக்கிட்டு சூப்பராக வாக முடிச்சு கோயம்புத்தூர் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முதல் முறையாக இருக்குது. ஸோ இங்கே செலிப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான டெக்கரேஷன் வச்சுருக்காங்க நம்மளோட வந்தே பாரத் கோயம்புத்தூர் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திற்கு முதல் முறையாக வந்திருக்கிறது. ரிசர்வேஷன் தவிர நீ அஞ்சு சொல்லி டிக்கெட் எடுக்கணும் சலுப்பா இருக்கு. தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் இணைக்கும் கொங்கு மண்டலத்தின் கோயம்புத்தூரிலிருந்து கர்நாடக மாநிலத்தின் தலைநகரான பெங்களூர் வரை இயக்கப்பட்ட வந்தே பாரத் ரயிலில் முதல் ரயிலில் இன்றைக்கி நம்ம பயணம் செய்திருக்கிறோம். ஸோ இந்த ஒரு ட்ராவல் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அந்த பகுதி மக்கள் இந்த வந்தே பாரத்தை எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் தர்மபுரி ஒசூர் இந்த ரூட்டுனா இதுதான் ஃபஸ்ட்டு வந்தே பாரத். ஸோ அதனால் அவங்க வந்து கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் ஜேர்னி பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை. கம்மிங் நியூ இயர்லேருந்து இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து ஆஸ் யூஷுவல் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் அண்ட் பெங்களூர் டு கோயம்புத்தூர்
ரன் ஆக போகுது. எக்ஸப்ட் தேர்ஸ்டே மட்டும் இந்த ட்ரெயின் வீக்லி 6 days வந்து ரன் ஆக போகுது. ஸோ பீப்புள் கேன் யூட்டிலைஸ் திஸ் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கொங்கு மண்டலத்திலிருந்து கர்நாடக மாநிலத்தின் தலைநகருக்கான இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை ஓவரால் ஜேர்னி வந்து சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசு வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானால் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடன் கிடைக்கப்பெறும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.